ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் குட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆயில் ஆட் பண்ணி வதக்கி தனியாக எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி தேங்காய் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அதுலேயே 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டையும் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். கெட்டியான குழம்பு செய்கிறனால இன்றைக்கி குக்கர்லேயே செய்கிறோம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது ஆப்ஷனல் தான். 1/10 மிளகு, மிளகும் கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வதக்கினதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் 1 பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கினதும் சிக்கன் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே, டிஃபன் ஐட்டம், டின்னருக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கேஜி இன்றைக்கி நான் சொல்கிற அளவு எல்லாமே. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஆயிலே 5 மினிட்ஸ் நல்லா வாட்டர் வர அளவுக்கு இருக்கணும். இப்போ சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இது வீட்லேயே. நல்லா கெட்டியாக வரணும் கிரேவி. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உங்களுக்கு தெரிய பாருங்கள், அந்த ஆயிலில் தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் சிக்கன்லேருந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாப்பொடி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அந்த சாந்து வந்து ஸ்மெல் வராத மாதிரி, பச்சை வாசம் வராத மாதிரி கலக்கி விட்டதுக்கப்புறம், கொதித்ததுக்கப்புறம் அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸியுமே நீங்கள் அலசி ஊற்றும் போது அப்போ ஆட் பண்ணக்கூடாது, நல்லா அந்த குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஊற்றணும். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணி மறுபடி கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 1/5 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சர்வ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye. Take care.